Hi friends, welcome to Gom's Cookbook. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நான்வெஜ் டிஷ் பார்க்க போகிறோம். என்னென்னா எழுத்தானிக்கடை மட்டன் கறி. இது வந்து ஒரு கேரளாவில் வந்து ஒரு ஹோட்டலில் அங்கே பண்ணுற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தா ரொம்ப நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டை வந்து நல்லா சதைச்சி வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கணும், நான் சதைச்சி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கணும். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக கோகோனட் ஆயிலில் தான் பண்ணணும், பிகாஸ் இது கேரளா ரெசிப்பின்றதுனால. ஸோ நெய் சூடானதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சின்னமன், மேஸ், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு இந்த சதைச்சி வச்ச இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து மட்டன் ஆட் பண்ணணும். மட்டன் வந்துட்டு ஒரு 500 to 750 grams வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு குக்கர் மூடி வச்சு மூடணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா மட்டனில் லைட்டாக தண்ணி வெளியே வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேக வச்சிடணும், விசில் வச்சிடணும். நாங்கள் வந்து ஒரு 7 விசில்ஸ் வச்சோம். நீங்கள் உங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க எத்தனை விசில் வைக்கணுமோ. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாவெல்லாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் மசாலா பவுடர் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் கொரியாண்டர், அதாவது கொத்தமல்லி விதைகள் போடணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர், 2 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், ஆயிலெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய், பச்சை ஏலக்காய். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேஸு, அதுக்கப்புறம் பட்டை, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு பிளாக் கார்டமம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து 2க்கு மேலே போடக்கூடாது, இல்லைன்னா கசந்துடும். அதுக்கப்புறம் மேஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ், ஸ்டார் அனைஸ் எல்லாமே போட்டுருங்க. அப்புறம் வத்தல் ஒன்றே ஒன்று போதும், அதை கிள்ளி போடுங்க. பிகாஸ் நம்ம பெப்பர் போட போகிறோம், பச்சை மிளகாய் போட போகிறோம், அதனால் பார்த்து போடணும். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு அதுபோக ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மசாலா பவுடர்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சூடானதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சோம்பு ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். சோம்பு வந்துட்டு நிறைய ஆட் பண்ணுறோம், அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு வரோம். பவுடர்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இது நல்லா பொடிஞ்சதும் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் வந்துட்டு பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம பின்னாடி பெப்பர் பவுடரும் போடுவோம், அதனால் வந்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் சும்மா வேணும்னா 1 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயத்தையும் வந்து நம்ம வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். நான் வந்து இங்கே வந்து 1 வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கூட்ட குறைக்க வந்து உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா லைட் ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க, அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும், இல்லைனா ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இங்கேயும் ஆட் பண்ணணும். நம்ம வந்து டோட்டலாக 1 டீஸ்பூன், முன்னாடி ஸ்டார்டிங்கில் 1/2 டீஸ்பூன் மட்டன் வேக வைக்கும்போது இப்போ 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை உப்பும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணணும், 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி பவுடர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன். சில்லி பவுடர் வந்துட்டு அதுவும் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடரை வேண்டாம்னாலும் விட்டுருங்க, பிகாஸ் பச்சை மிளகாய் பெப்பர் போடுறதுனால நாங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். எல்லா மசாலா 2 மசாலா பவுடர்ஸோட ரா ஸ்மெல்லும் நல்லா போயிடணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வேணும்னா லைட்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஸோ தட் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணுங்கள். தக்காளி வந்துட்டு கொஞ்சம் நல்ல
லைட்டாக மஷி ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ அது நல்லா மஷி ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மட்டன் வேக வச்சுருப்போம்ல அந்த தண்ணி, அதை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சோண்டு ஆட் பண்ணி அதையும் இதோட தக்காளியோட நல்லா சேர்த்து வதக்கிட்டே இருங்க. ஸோ இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் அந்த நல்லா அந்த டொமேட்டோஸ் வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியில் நல்லா வெந்த மாதிரி வந்துடும். அதுக்கு அது ஆகிட்டுருக்க டைம்லேயே வந்துட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சோம்ல சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அதெல்லாம், இதை வந்துட்டு பச்சை சுவாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக வதக்கிக்கோங்க. பிகாஸ் இதை வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறனால லைட்டாக வதக்கி வந்து இந்த மசாலா டொமேட்டோ வதக்குனதில் வந்துட்டு இந்த இதை மசாலாஸ் ஆட் பண்ணி அதை நல்லா வந்துட்டு இதோட வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு இதை வதக்காமல் போட்டோன்னா ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ தனியாக வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா. இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி புதினா கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடுங்க. ஸோ கொத்தமல்லி போட்டதும் வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய எவ்வளோ கொத்தமல்லி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரெசிபி சூப்பராக வரும். இந்த மசாலாஸோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். ஸோ தட் அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் அந்த மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மட்டன் ஆட் பண்ணணும். ஸோ மட்டன் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து வந்து அந்த இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்துட்டு தண்ணி வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாஸ் எல்லாம் வந்துட்டு அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகும். பச்சை தண்ணி ஊற்றுனா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வேணும்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். இது வந்து நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது கொதிக்கிற கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 4-5 பூண்டு எடுத்து நல்லா சதைச்சிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 1 ஏலக்காய் 2 கிராம்பு அதுக்கப்புறம் இந்த சதைச்சி வச்ச பூண்டையும் போட்டு நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயமும் இதோட ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி வந்து நம்ம அந்த கொதிச்சிட்ருக்க மட்டன் குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணணும். கிராம்பு 1 ஏலக்காய்லாம் சும்மா 2 1 போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. அப்புறம் வந்துட்டு கிராம்போட ஃப்ளேவர் ரொம்ப முன்ன நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கணும். ஸோ இப்போ வெங்காயமும் ஆட் பண்ணி வந்துட்டு நல்லா ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதாவது ஆனியன் வந்துட்டு ரொம்ப கலர் ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக லைட் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு நம்ம அந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த தாளிச்சதை வந்து ஆட் பண்ணிட்டு மறுபடி வந்துட்டு அதே ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து கலருக்காக தான். ஸோ இது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம். பச்சையாக போட்டோம் வந்துட்டு ஸோ ஒரு மாதிரி ரா ஸ்மெல் இருக்குன்றனால இந்த மாதிரி எண்ணெயில் வந்துட்டு வதக்கி போடணும். அது இது வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மசாலா பவுடர் இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு அந்த நெய் எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம வந்து அந்த குழம்புல கொட்டிடணும். ஸோ வந்துட்டு குழம்பு நல்ல கலராக இருக்கும். அப்புறம் இந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக திரிச்சு வச்ச மசாலா பவுடரோட ஸ்மெல்லும் வந்துட்டு அந்த குழம்புல வந்து இப்போது ஆட் ஆகி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதங்கினதும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிடணும் அந்த குழம்புல. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பரோட்டா, ரைஸு, தோசை, சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.